ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா கிளாஸ் 6th இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். அதில் டெசர்ட் அனிமல்ஸ்னு ஒரு லெசனாக நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம். பாலைவனம் உலகத்திலே ரொம்ப ஹாட்டஸ்டான பிளேஸாக இருந்தாலும் அதுலேயுமே சில அனிமல்ஸ் இருக்குது. அந்த அனிமல்ஸில் வந்து ரொம்ப நிறையா அனிமல்ஸ் நிறையா ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு. அது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரிபேர்னு ஒரு அனிமல் இருக்குது. அந்த அனிமல் வந்து எலி இனத்தை சேர்ந்தது. அந்த அனிமல் வந்து ரொம்ப சூடாக இருக்கும் போதெல்லாம் வந்து ரொம்ப அந்த பாலைவனத்தில் ஜில்லுன்னு இருக்க பகுதியை தேடி அதில் ஆழமாக குழி தோண்டி அது உள்ளே இருக்கும். நெக்ஸ்ட்டு பட்டல்ஸ்னு ஒரு அனிமல் இருக்குது, அது வண்டு இனத்தை சேர்ந்தது. அந்த அனிமல் வந்து தண்ணிக்காக காலில் வந்து பனி தண்ணியை நைட்டு சேகரித்து அது வாயில் காலை எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணியை வாயில் உலர வரைக்கும் காலை வாய்கிட்டே வச்சுருக்குமா. இதே மாதிரி சில அனிமல்ஸை பற்றி பார்க்க போகிறோம், டெசர்ட் அனிமல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாம்பு. டெசர்ட்டில் வந்து பாம்புலாம் அதிகமாக இருக்கும். அமெரிக்காவில் இருக்கிற பாலைப்பானை இடத்துல வந்து ரொம்ப டேஞ்சரஸான பாம்பு தான் ரேட்டில். அந்த பாம்பு வந்து சாதாரணமாக வந்து எல்லாத்தையும் துன்புறுத்தாது. நம்ம அதுக்கு ஏதாவது ஆபத்தை விளைவிக்க போகிறோன்னு தெரிஞ்ச உடனே அதை நம்ம வந்து தாக்காமல் விடாது. அந்த ராட்டில் பாம்பை ஆட்டி சாப்பிட்டுச்சுன்னா ஒரு வாரத்துக்கு சாப்பிடாது. அதே மாதிரி பைத்தான் அந்த மாதிரி ரொம்ப விஷம் கூடிய பாம்புகளை வந்து ஒரு தாட்டி சாப்பிட்டுட்டு ஒரு வருஷம் சாப்பிடாமல் இருக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அனிமல் மங்கூஸ். மங்கூஸ் வந்து பாலைவனத்தில் அதிகமாக இருக்கும். அதோடய ஃபுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சொன்ன கிரிப்பல்ஸ், அதுக்கப்புறமேட்டு வண்டு பூச்சி, அதான் அதோட உணவு. பாம்புகளை வந்து அது வேட்டையாடுறதுல ரொம்ப சிறந்தது. ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பாம்பும் மங்கூஸும் வந்து செம்ம சண்டை போட்டுப்பாங்க, யாருமே ஜெயிக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து பாம்பு ரொம்ப டயர்டானவுடனே அப்போ வந்து மங்கூஸ் அதோடய புத்தலுக்கு வந்து எல்லாத்தையும் சாவடிச்சுட்டு பூச்சி அதோடய முட்டை எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு மங்கூஸ் வந்து ஏதாவது அதுக்கு டேஞ்சரஸான ஏதாவது நடக்க போதுன்னா அதுக்கு முன்னாடியே வந்து சிக்னல் மாதிரி ஒரு வாய்ஸை எழுப்பி அது எல்லாத்துக்கும் வந்து அலர்ட் மெசேஜ் கொடுத்துருமா. அதே மாதிரி மங்கூஸ் ரொம்ப ஃபாஸ்டான அனிமல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒட்டகம். ஒட்டகம் வந்து பாலைவனத்தில் ஷிப் ஆஃப் த டெசர்ட்னு சொல்கிறாங்க, நம்ம படிச்சிருக்கோம். அது வந்து கழுத்து ரொம்ப பெருசாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. முதுகில் ஹம்ப் இருக்கும். கேமல் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஹியூமன்ஸுக்கு நிறைய ஹெல்ப் செஞ்சிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு ஆச்சரியமான விஷயம் கேமல்கிட்ட இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபஸ்ட்டு 10 barrels ஆஃப் வாட்டர் குடித்த உடனே 10 மாதத்துக்கு தண்ணீரே குடிக்காதான். ட்ரோன் டெரி அண்ட் பாக்டீரியா கேமல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற கேமலுக்கு முதுகில் ஹம்ப்பு ஒரு ஹம்ப்பு தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இருக்கிற கேமலுக்கு வந்து முதுகில் 2 ஹம்ப் இருக்கும். இந்த 2 கேமல்கிட்ட இருக்கிற ஹம்ப்பும் ரொம்ப குண்டாக இருக்கும். ஏன்னா அதில் நிறையா தண்ணி ஃபுட்ஸ் எல்லாம் அதே சேர்த்து வச்சுருக்கும். அந்த ஹம்ப்ஸ்லாம் வந்து கேமலுக்கு ஃபுட்ஸை சேகரித்து வைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் டெசர்ட் அனிமல்ஸில் கொடுத்துருக்காங்க. அனிமல்ஸை பற்றியும் நெக்ஸ்ட்டு டெசர்ட்டை பற்றியும் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு லெசனில் நான் உங்களை பார்க்குறேன்.